ஓ, இதுதான் அந்த திருவிழாவா? பரவாயில்லையே, இந்த வில்லேஜ்ல இவ்ளோ கடை இருக்கே. அட, இதெல்லாம் இங்க இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன பசங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்கல்ல, சூப்பரா இருக்கு இந்த போட்டிங். இது ஏதோ பேய் ரூம்னு சொல்றாங்க, உள்ள போய் பார்ப்போம். ஐயோ, என்ன இங்க எலும்பு கூடலாம் இருக்கு. வெளியே போற வழியே காணோமே, எப்படி போறது எப்படி போறது? அப்பாடா, அது ஒரு வழி, எப்படியாவது வெளியே போயிடணும் ஃபர்ஸ்ட். திருவிழாலதான் பாக்க முடியும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் வந்து, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயோ, இங்க பாருங்களேன் லைனா எவ்வளவு கடை இருக்குன்னு. சின்ன வயசுல எல்லாம் இந்த திருவிழா வந்தாலே சொப்பசாமா கடையை தான் தேடிட்டு இருப்பேன். ஆயா, இந்த கடையில வளையல் மணி எல்லாமே நல்லா இருக்கு பாருங்களேன். நீங்க தானே திருவிழால வளையல் மணி வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இங்க பாருங்களேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் செம்மையா இருக்கு பாருங்களேன். அடடா, இந்த வளையமணி கடையில எல்லாமே நல்லா இருக்கே. அடே கார்த்தி, உன் அத்தை பொண்ணுங்களுக்கும் அக்கா பசங்களுக்கும் இதை வாங்கி கொடுயா. இந்த வளையல் மணி எல்லாமே இந்த கடையில் நல்லா இருக்கு பாரு. நெயில் பாலிஷில் ஒரு நாலு வாங்கி கொடு. அப்புறம் அந்த குட்டி பசங்களுக்கு இந்த விளையாட்டு சாமான் வாங்கி கொடு. இப்போதான் அஞ்சு பொண்ணு நாங்கள் செஞ்சு அதுக்குள்ள அடுத்த வேலை செய்ய சொல்றீங்க. எப்போ பார்த்தாலும் என் காசை வீணாக்கிறதே வேலையை போச்சு. அப்புறம் அக்கா பொண்ணுனா எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அடா தீ, எவ்வளோ கம்பல் இருக்கு. அதுக்கு என்ன ராசா, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எனக்கு இந்த பால்ல ஒண்ணு, இது பட்டர்ஃப்ளை ஒண்ணு, எலிஃபன்ட், இந்த பல்லி போட்டது, இதெல்லாம் எடுத்துக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஹை, இந்த பாப்கார்ன் மிஷின் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எவ்வளவு அழகா பாப்கார்ன்லாம் பொரிஞ்சு வருது இல்ல, இத பார்க்கவே ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பாப்கார்ன் வேணுமா? எவ்வளவுப்பா இது ஒரு பாக்கெட்டு? 10 ரூபா தானே? ஒண்ணு கொடுங்க, பசங்க ஆசைப்படுதுல்ல. சரி, இங்க வந்து எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எழுந்துருங்க, பொழுது விடிஞ்சு சூரியன் பல்ல காட்டி அடிக்குது. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, வரவும் போறவங்க நம்மளே வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. எல்லாம் எழுந்துருங்க. எழுந்துட்டோம். நைட் எல்லாம் கடை கடையா சுத்தினது, ஒரே அசதி அடிச்சு போட்ட மாதிரியாதான் தூங்கிட்டோம். அடியே எழுந்துடுறி. அப்பாடா, விருதுச்சா? நான் ராத்திரியே ஊருக்கு போறேன்னு சொன்னேன், என்ன இங்க தங்க வச்சு இங்க தூங்க வச்சிட்டீங்க. பொழுது விடிஞ்சிச்சா? இருப்பா, ஹெலிகாப்டர் அடியில ஒரு பட்டன் இருக்கு பாரு, அதை ஆன் பண்ணிட்டு வச்சாதான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். உனக்காக நான் திருவிழந்த வளையல் மணி எல்லாம் வேண்டு வந்திருக்கேன். ஊருக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போ. எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பசங்களா. உங்களெல்லாம் பிரியதா மனசு ஏதோ கனமா இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது.